வணக்கம். நம்ம இப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை காட்ட போறேன். 10 வருஷம் முன்னாடி நாங்க அழுது அழுது சொல்லிட்டு இருந்தோம், டேய் இது ஒரு ஆறு. பின்னாடி தெரியுதாங்க, இது ஒரு ஆறு. இந்த திருமூத்தார் ஆறை வந்து டிச்சியா மாத்தாதீங்க, டிச்சியா மாத்தாதீங்க 10 வருஷம் முன்னாடி நாங்க கத்தி கத்தி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ புதுசா மாநகராட்சி வந்து இங்க ஒரு போர்டு போட்டுருக்காங்க, ரிவர் சைடு ரோடு. தமிழ்ல என்ன எழுதி இருக்கீங்க? தமிழ்ல என்ன எழுதி இருக்கே? ஆத்தோரம் தெருவு. ஆத்தோரம் தெருவா? ஆத்தோரம் தெருவுன்ட்டு தமிழ்ல ரிவர் சைடு ரோடு போட்டுருக்காங்க. இப்போ இந்த கூத்து என்னன்னா, இதுக்கு 18 கோடி செலவு இந்த வேலிக்கு. இன்னொருன்னு தெருவை செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, இது கம்ப்ளீட் தெரு வந்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிற தெரு. இது ஒரு சுருக்கமான தெரு, நல்ல அகலமான தெருவில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி எண்ட் டு எண்ட் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுருக்கின ரோட்டில் 7 அடிக்கு ஒரு பாதையை வந்து இங்கே கட்டியிருக்கான் மேலே. நீங்கள் பாருங்க, இது 7 அடிக்கு பாதை மேலே. இந்த ரோடு இன்னும் கொஞ்சம் இன்னும் சுருக்கிடணும். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்னா கொஞ்சமாச்சு கும்பிட்ட தலைங்களா, அறிவு யூஸ் பண்ணுங்களா. இது திருமுனி முத்தார், இது ஆறு. நாமக்கலுக்கு குடிநீர் தண்ணி போயிட்டு இருக்கு. சோறு திங்கிறீங்களா பீ திங்கிறீங்களா கேட்டோம்னா, பீ தான் திங்குறோம் ஆக்சுவலா நம்ம. இது ஏகப்பட்ட பயிருக்கு பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். தென்னை வாழை, தென்னை வாழை மஞ்சள் இந்த தண்ணியில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதை காமிக்கிறேன்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ல, சாரி யூஜிடி ஸ்கீம்ல, சேலத்தில் பாதாள சாக்கடை திட்டம் போட்டு இதெல்லாம் பைப் லைன் பாருங்க, இங்கே பைப் லைன். இது பாதாள சாக்கடை திட்டம். இது இன்னும் முடியல, இது இன்னும் முடியல. இது போன 10 வருஷமா இந்த திட்டத்தை எடுத்து போயிட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். இது 10 வருஷம் ஆச்சு இந்த திட்டம் போட்டு. 10 இல்ல மேலே இருக்கும், 15 வருஷம் இருக்கும் இந்த திட்டம். இன்னும் இது வரைக்கும் ஃபெயில் ஆயிடுச்சு. 4 இடத்துல தண்ணி சுத்தம் பண்ணி இந்த திருமூத்தார் ஆறுல ஓட்ட வைக்க போறாங்களா. இந்த ஆத்து தண்ணி வந்து போய் காவேரியில் கலருது, அது ஃபெயிலு. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் 18 கோடி, இதுக்கு மட்டும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடி நாடு முழுக்க 1 லட்சம் கோடி இதை ஒதுக்கியிருக்காரு போல மோடி. இந்த லட்சணத்திலே ஒரு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தா. நம்ம கொஞ்சம் முன்னாடி போ, கூட வாங்க, அங்கே ஜாமை பார்ப்போம் பாருங்க. இங்கிருந்து தெரியும் நினைக்கிறேன், கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிற இடம் தான் இது. ஆனால் இங்கே இந்த மாதிரி ரோடை சுருக்கியிருக்கான். கொஞ்சம் பொது அறிவு வேணுங்க. ஏன் பணம் இது? இப்போ சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்துக்கிட்டாரு, ஜிஎஸ்டி பணம் மத்திய அரசு அங்கே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம், ஆர்பிஐயில் லோன் வாங்கி வட்டி போட்டு பணத்தை கட்டிக்கலாங்கிறாங்க. கொஞ்சம் அப்படி முன்னாடி போவோம். சரி, இன்னொரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒப்புதல் வாங்கியிருக்காங்களா மக்கள்கிட்ட. இங்கே அப்படியே ஒருத்தர்கிட்ட கேட்போம், மாநகராட்சிக்காரங்க இதை ஒப்புதல் கேட்டாங்களா கேட்போம். இங்கே யாரும் இல்லை, டக்குன்ற ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஆனால் மாநகராட்சிக்காரங்க ஏதோ ஒரு இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கோம் ஒப்புதல் கேட்டாங்களா? இந்த இதெல்லாம் நடப்பாதை போடுறாங்களே, இதே வாக்கிங் பாத் போங்கிறாங்கல்ல, இது நீங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்கீங்களா? கேட்கல. இந்த மாதிரி இந்த ரோடை சுருக்கி விடலாமா இன்னும் கொஞ்சம்? இங்கே நெருக்கடி வச்சுடா. ஸோ இங்கே டெம்போ நிற்கிற இடத்துல யார் இங்கே வாக்கிங் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு கேள்வி. இது ரிவர் சொன்னால் நாங்கள் ரிவர் ஒத்துக்க முடியுமா? இப்போ இது ஒரு டிச்சி, டிச்சியை டிச்சி தான் சொல்ல முடியும், சாக்கடை சாக்கடை தான் சொல்ல முடியும். விட்டாங்க பாரு, ஆமாமே இது. அங்கே பாருங்கள் க்ராக்கடைல் வந்துருச்சு, பறவைங்க பறவிட்டு இருக்கு. ஆமாக்கா, அத்தான் அது பிளாஸ்டிக் இல்லை, ஆமாம் அது குப்பை இல்லை. ஸோ ஒரு ஒரு திட்டத்தில் மாநகராட்சி ஒரு பெரிய ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு தெரில. ஆனால் இது கேள்வி கேட்காம விட்டுட்டு இருந்தோம்னா சேலம் கண்டிப்பாக குட்டிச்சோர் ஆகிடும். 1000 கோடி கணக்கில் தலை மேலே நம்ம தலை மேலே கடனை கட்ட போகிறாங்க. நம்ம தான் வரி கொடுத்துட்டு இருப்போம், ஒரு ஒரு விஷயத்துக்கு சார்ஜ் பண்ண போகிறோம், பணம் வராது மாநகராட்சிக்கு. முதலே சேலத்தில் ஒரு 500 கடையை இடித்து தள்ளிட்டாங்க பொதுமக்களுக்கு. அங்கே எதிரிலேயே கடை கொடுத்துருக்காங்க, ஆற்று மேலே ஆக்கிரமிப்பு பண்ணி கடை போட்டிருக்காங்க வாடகைக்காக. ஸோ இன்னும் நிறையா கூத்து ஒன்று ஒன்று கொண்டு வந்து காட்டுறோம் உங்ககிட்ட. நன்றி.